ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மைதா பிஸ்கெட் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப் நெய் சேர்த்துக்கிறேன். சுகர் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லைனா பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் ஆயில் வந்து சேர்க்கக்கூடாது. இப்போது இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜீனிலாம் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருக்கட்டும். இதோட இப்போ நம்ம எந்த கப்பில் சுகர் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் இதில் மைதா சேர்க்குறேன். இப்போது ரெண்டு கப் மைதா சேர்த்துருக்கேன். இதை வந்து இதோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா அதை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை வந்து இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கலாம். மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம பேனில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு அடிக்கனமான பாத்திரம் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்த பேன் வச்சுட்டு இதுக்குள்ளே ஒரு வளையம் வச்சிடுறேன். இது மேலே அப்படி இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு இது மேலே ஒரு பிளேட் வச்சு இதில் வந்து நம்ம கேக் வைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அதை வந்து ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி தட்டு வைக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்டாண்டு மட்டும் வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம பிளேட் வச்சிடலாம். இப்போ நம்ம பேன் வச்சு ஹீட் பண்ணிட்டோம். இந்த மாவு எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம அப்படியே வந்து ஒரு சேஃப் ஆக்கிடுவோம். இப்போ நம்ம பிஸ்கெட் செய்கிறதுக்கு இந்த மாவு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவி எடுத்துக்கோங்க. பிஸ்கெட் வச்சா அப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பிஸ்கெட்டை கட் பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன சேஃப் விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு மொத்தமாக இருக்கணும், லேசாக தேய்ச்சிடாதீங்க. இந்த மொத்தமாவது இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இதை போச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை ரவுண்டு ஷேப் வேணாலும் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கலாம். இது வந்து நான் இன்றைக்கி மைதா மாவில் செஞ்சுருக்கேன். மைதா மாவு பிடிக்கலைன்னா கோதுமை மாவுலையும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம அப்போ கடாயில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் வச்சிடலாம். சுட்டுக்கிறாமல் பார்த்து வைங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். கரெக்டாக வந்து ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பை சிம்லே வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு வெந்த மாதிரி தான் தெரியுது. வந்து தொட்டு பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சு. லைட்டாக வந்து ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்கள். உரம்லாம் வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். மீதி இருந்த மாவில் இன்னொரு பிளேட்டில் எனக்கு பிஸ்கெட் வந்திருக்கு. இதை இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பிஸ்கெட்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம வீட்டு குட்டீஸுங்கெல்லாம் கேட்கும்போது நம்ம ஈஸியாக வீட்டிலையே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம எந்த கப்பில் நம்ம சுகரும்